ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வேர்பூல் வந்து 7.5 kg நான் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போட்டப்ப எனக்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து சொன்னார். இப்போ வந்து அதுக்கடுத்து இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. சரி, கொஞ்சம் நிறைய பேத்துக்கு இதில் டவுட் இருக்குது, சரி நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். அப்படின்னம்னா, நம்ம வந்து டேப்பில் வந்து அந்த ஒரு குழாயை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த பைப்பை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னம்னா, நமக்கு இந்த சைடில் வந்து வாஷ் அப்படிங்கிறது இந்த சைடு ஆனில் இருக்கணும். அப்போ இதில் வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகும். வாஷ் இப்படி இது பண்ணிவிட்டு ஸ்பின்னில் இது பண்ணோம்னா, நம்ம வந்து துணியை வந்து காய வைப்போம் பார்த்தீங்களா, ட்ரை பண்ணோம்ல, இந்த சைடு வந்து தண்ணி வரும். அதை நம்ம சும்மா இப்படி ஊற்றி அலசி விட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இது வாஷ்லேயே இருக்கட்டும், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி இதில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னம்னா, இது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து ஒரு அவுட்லெட் வந்து ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க, அது மூலயமா தண்ணி வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும், ஓகேங்களா. ஏன்னா அதுலேயே வந்து தங்கி இருக்காது, ஏன்னா நம்ம துணி வந்து அது காய வைக்கிறப்பையும் கூட அதில் தான் தண்ணி போயிடும். இது நம்ம ட்ரெயின்னு மாற்றக்கூட தேவையில்லை, வாஷ்லேயே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுலேருந்து ட்ரெயிலேருந்து தண்ணி நமக்கு வந்து வெளியில் வந்துடும், ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து தண்ணி வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னம்னா ஒரே இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாமல், இப்போ எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியல, அதனால நான் பால்கனியில் தள்ளி வச்சு கிச்சன் அந்த டேப்பில் வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். அதனால நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து துவப்பேன். அப்போக்கப்போ நான் அதை மாதிரி வந்து ரோல் கீழே வந்து ரோலிங் மாதிரி இருக்கும், அதை வச்சு நான் எழுத்துக்குவேன். இப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம துணி துவைக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன அந்த துணி துவைக்கிறதுக்கான அந்த வாஷிங் பவுடர் வச்சுருக்கோமோ அந்த பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து ஒரு அரைவாசி பக்கம் வந்து நிரம்புகிற சமயத்தில் நம்ம வந்து எவ்வளோ துணி போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பவுடர் வந்து போட்டுக்கலாம். நான் பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பவுடர் வந்து போட போகிறேங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறப்ப பார்த்தோன்னா ரொம்ப, இப்போ நம்ம வீட்டு சைடெலாம் கிராமத்தில் இருக்கிற மாதிரி வயலில் வேலைக்கு போகிறது, இல்லை குழந்தைங்க மண்ணில் நல்லா உளுந்து பிறண்டுட்டு வருது அந்த துணியை வாஷ் பண்ணுறதுக்கெலாம் இது வந்து ஒத்து வராது. நார்மலாக வாஷிங் மிஷின்ங்கிறது கொஞ்சம் மெழுக்காக அப்படியே வீட்டிலே இருக்கிற பிள்ளைங்க, இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு, இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வராங்க அப்படின்னம்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இதாகும். ரொம்ப அழுக்காக உள்ள பொருள் வந்து துணி வந்து அழுக்கு வந்து போகாதுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா நான் வந்து என்னோடய லாண்ட்ரி பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கினேன். ஐ திங்க் இந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், எனக்கு ரேட் சரியாக தரல, ஆனால் கொஞ்சம் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு, 200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். இதில் தான் பார்த்தோம்னா துவைக்கிறதுக்கான அந்த துணி எல்லாத்தையும் இதில் வந்து போட்டுருவேங்க. இப்போ துணி எல்லாமே வந்து நம்ம அப்படியே கழட்டி போட்டோம்னா அப்படியே ஆப்போசிட் சைட் தானே இருக்கும். நான் இந்த தண்ணி ஃபில் ஆகுறதுக்குள்ளார நான் என்ன பண்ணுவேன்னா அதை எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து நார்மல் சைடு வந்து பரட்டி வச்சுருவேன். இப்போ தண்ணி வந்து நமக்கு ஃபில் ஆகிட்டுருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த ஹையின்னு ஒரு அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கம்மியாக வரைக்குமே நீங்கள் வந்து தண்ணி பிடிச்சிக்கோங்க. ஏன்னு கேட்டோம்னா நம்ம துணி அதில் போட போட தண்ணி நமக்கு வந்து மேலே எழும்பி வரும், ரொம்ப மேலே வந்துருச்சுன்னா நம்ம அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஹை லெவல் அப்படின்னு ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க, அதை விடவே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்பே நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஃபில் பண்ண அந்த கேப்குள்ளார நான் வந்து இந்த துணியெல்லாம் வந்து நார்மல் சைடாக வந்து பரட்டி வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து எல்லா துணியையும் நான் போட்டேங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேலே எழும்பி வந்து ஹை லெவலுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நான் போட்டிருக்கிற துணிக்கு தண்ணி வந்து நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னம்னா நம்ம அதிலேருந்து தண்ணியை வந்து கொஞ்சம் வெளியில் எக்ஸஸாக உள்ள தண்ணியை வந்து நம்ம எடுத்துடலாம். நான் அந்த மாதிரி வந்து ஒரு 2 கப் தண்ணியை வந்து எடுத்துட்டேங்க. ஒரு கப் தண்ணியை வந்து ஊற்றியாச்சு, இன்னொரு 1 கப் தண்ணியை வந்து நான் வச்சுருக்கிறேன். அது எதுக்காக நான் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இப்போ தான் நான் நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கான அந்த சுவிட்சே போடணும். இப்போ நம்ம வந்து போட போகிறோம். போட்டோன்னே நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இப்போ நம்ம வந்து துணியை துவைக்க போகிறோம். இதில் வந்து 10 நிமிஷம், 15 நிமிஷம், 5 நிமிஷம்னு கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நீங்கள் 10 நிமிஷம் வந்து போட்டுக்கோங்க, அதுதான் வந்து எக்கனாமிக்கலி ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருப்பாங்க. தட் மீன்ஸ் நமக்கு வந்து கரண்ட் பில் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் அந்த எக்கனாமிக்கலி போட்டோம்னா. ஹெவி 15 மினிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் போர்வை இந்த மாதிரிலாம் ரொம்ப அழுக்கான பொருள் இல்லை, ரொம்ப மொத்தமான துணிங்க ஏதாச்சும் போடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நார்மலாக நம்ம வீட்டு யூஸ்க்கு இது பண்ணுறப்ப நார்மல் துணிக்கு 10 மினிட்ஸே வந்து எனஃபு. அதுதான் நமக்கு வந்து கரண்ட் பில்லும் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும், ரொம்ப ஹையாக வராமல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணுறதுக்கான லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து ஓப்பன்லேயே வச்சு கூட நம்ம இதை வந்து வாஷ் பண்ணலாம். இது பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அது க்ளோஸ் ஆகிற சமயத்தில் அதுவே வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும், அதை வச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், வேறு ஒர்க்
ஒர்க்க நம்ம இருந்தால் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா கம்ஃபர்ட் வந்து நீங்கள் ஒரு அந்த ஒரு மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு அரை மூடி வந்து கம்ஃபர்ட் வந்து இந்த தண்ணியில் வந்து கலந்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இது பண்ணுறப்ப நமக்கு வந்து துணி வந்து நல்லா மணமாக இருக்குங்க, நல்லா வாசமாக ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த கம்ஃபர்ட்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் வீட்டிலலாம் வந்து கையில் துவைக்கிறப்ப இந்த மாதிரி கம்ஃபர்ட்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் கம்ஃபர்ட் போட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால நான் எப்பொழுதுமே அது வந்து மந்த்லி பட்ஜெட்டில் ஒரு பாக்ஸ் அந்த ஒரு பாட்டில் வந்து போட்டுருவேன். இப்போ இந்த கம்ஃபர்ட் கலந்த தண்ணியை எப்போ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்ம 10 நிமிஷம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அந்த நாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திரும்பிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, நம்ம அந்த கலந்து வச்சிருக்கிற அந்த கம்ஃபர்ட்டை வந்து இதில் ஊற்றலாம். இதை பார்த்தோம் அப்படின்னம்னா நீங்கள் அப்படியே சுற்றிலும் அப்படியே இந்த இதில் ஊற்றணும். இது நம்ம தண்ணியில் கலக்காமல் நீங்கள் அப்படியே கம்ஃபர்ட்டை ஊற்றினீங்க அப்படின்னம்னா உங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து அங்கே அப்படியே திட்டு திட்டாக அங்கங்கே வந்து இதாயிரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து கலந்து வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் லிக்விட் இல்லாமல் நிறைய பேர் அந்த கம்ஃபர்ட் பவுடர் கூட இருக்கும், அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் 5 மினிட்ஸ் இருக்குது, ஃபுல்லாக முடிகிற சமயத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு கேட்டோன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த வாஷ் பண்ணுற அந்த ரொட்டேட் ஆகிறது அது வந்து நின்றும். ஓகேங்களா, இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் ஏற்றணும், அதாவது வெளியில் வந்து அவுட்லெட்டில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரைன் செலக்டர்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து நார்மலாக அது வாஷில் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ட்ரைன் அப்படிங்கிறத அழுத்துனீங்க அப்படின்னம்னா உங்களோட இங்கே வாஷிங் மிஷினில் உள்ள தண்ணி எல்லாம் அவுட்லெட் வழியாக நமக்கு வந்து வந்துடும். நீங்கள் அந்த இடத்துல வந்து நல்லா பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த துணி வந்து இப்போ தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறின மாதிரி இருக்குது, தட் மீன்ஸ் ரொம்ப அழுக்காக இருக்குது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் திருப்பி வந்து நீங்கள் துணியை வந்து நம்ம நார்மலாக வீட்டில் கையில் துவைச்சோம்னா 3 வாட்டி அலசுவோம் பார்த்தீங்களா, ஆனால் வாஷிங் மிஷினில் அந்த மாதிரி 3 வாட்டி அலச தேவையில்லை. நமக்கு இதில் ரொம்ப அழுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னொரு 1 வாட்டி அகைன் கூட நம்ம வந்து அலசிக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு, இப்போ இன்னொரு டைம் நம்ம வந்து அலச போகிறோம், அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ட்ரைன் வந்து தண்ணி வெளியில் வந்துருச்சு, இப்போ திருப்பி இதை நீங்கள் வாஷில் மாற்றிடணும். ஓகேங்களா, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து திருப்பி அலசணும்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, அவங்கள்ட்ட நான் மெசேஜ்லேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போ வீடியோவாகவும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம டேப் ஆன் பண்ணிக்கலாம். டேப் ஆன் பண்ணிட்டு இங்கே நம்ம வந்து அந்த மறந்துடாமல் அந்த ட்ரைன் செலக்டரில் நீங்கள் வாஷ் மாற்றிடணும். ட்ரைனில் மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி கொண்டு வரதெல்லாம் அங்கே அவுட்லெட்டில் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால் அதை பார்த்துக்கோங்க. ட்ரைனில் இருந்துச்சு அப்படின்னம்னா வெளியில் உங்களுக்கு தண்ணி வர்றது தெரியும், அப்போ தண்ணி வெளியில் வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு சுற்று சுத்தணும் அதை வந்து அலசுறதுக்கு, அதுக்காக இதை நீங்கள் வந்து வாஷில் வந்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் வந்து ஹை லெவல் வரைக்கும் தண்ணி ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளோ துணி இருக்குதோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் போதும், ஏன்னா அந்த தண்ணியை ஊற்றி ஒரு சுத்து மட்டும் சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி பிடிச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறமேல இப்போ நம்ம டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, இதை வந்து ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அளவுக்கு சுத்த விடலாம். அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாஷ் டைமர் வந்து நம்ம வந்து 1 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷம் மட்டும் வச்சோம்னா போதும். நமக்கு அந்த துணியெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி அந்த தண்ணி போணுச்சு பார்த்தீங்களா, இப்போ நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ண மாதிரி ஆயிரும். நான் இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் பக்கம் வச்சுருப்பேன். அது வந்து ஃபுல்லாக முடிஞ்சோன்னா நமக்கு இதே மாதிரி வந்து பீப் சவுண்டு வரும். அந்த சவுண்டு வர்றப்ப நம்ம வந்து அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரைன் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நாப் வந்து திரும்புங்க. அதனால் நம்ம இதை வச்சுட்டு நம்ம மற்ற ஒர்க்கு ஏதாச்சும் இருந்தால் கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கேயே நம்ம நின்றுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ முடிஞ்சிருச்சு, இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமேலே இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியில் வந்து இது பண்ணணும். அதுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ட்ரைன் செலக்டரில் வாஷுங்கிறத வந்து ட்ரைனுக்கு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றணுன்னா நமக்கு அவுட்லெட்டில் தண்ணி வந்து போகும். இப்போ முன்னாடி தண்ணி நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து அலசுறோம் அப்படின்னம்னா அந்த துணியில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து போயிடும். நார்மலாக நம்ம துவைக்கிறப்ப 3 வாட்டி அலசுவோம், இது வாஷிங் மிஷினில் நமக்கு தேவையில்லை. நான் நார்மலாக ஒரு டைம் அலசக்கூட மாட்டேன், இந்த மாதிரி ரொம்ப அழுக்கான தண்ணி வெளியில் வந்தால் மட்டும்தான் அலசுவேன், இல்லாட்டி நீங்கள் அலச தேவையில்லை. ஒரு டைம் வாஷரில் போட்டுறப்பே நமக்கு வந்து போதும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அதில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியில் வந்து வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறமேலே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, துணியை வந்து நீங்கள் இப்போ எடுத்து அப்படியே வந்து காய போட்டுக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து அடிக்கிற வெயிலுக்கு டக்குன்னு வந்து காஞ்சிரும். இப்போ நீங்கள் வேறு மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க, ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இல்லை நீங்கள் துணி காய போடுறதுக்கு இடம் இல்லை, நீங்கள் பால்கனியில் இல்லை வீட்டுக்குள்ளாரே காய வச்சுக்கணும் அப்படின்னம்னா, அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு இல்லாட்டி அதுவும் வந்து கரண்ட் பில்லு தானே ஜாஸ்தியாகும். இப்போ நான் இந்த துணி எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு மாதிரி
ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை நல்லா அழுத்தி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ரெண்டு லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை க்ளோஸ் பண்ணிடணும். அதிலே மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் எதுவும் ஹீட்டான பொருள்லாம் எதுவும் வைக்கக்கூடாது, இது ஆனாக இருக்கிறப்ப நம்ம மேலே எதுவும் கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரை ஆன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ரொம்ப ஷேக் ஆகும், அதனால் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ இதில் வந்து இதே மாதிரி இதுலேயும் வந்து டைம் செட் பண்ணணும், நம்ம 3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதுதான் எக்கனாமிக்கலி ஃப்ரெண்ட்லி. எக்கனாமிக்கலி ஃப்ரெண்ட்லினா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வந்து கரண்ட் பில் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக வரும், ரொம்ப ஜாஸ்தியாக வராது. இப்போ நம்ம அதில் வந்து நம்ம வாஷில் தான் வச்சுருக்கோம் ட்ரெயின் செலக்டரில், இருந்தாலும் தண்ணி ஏன் அவுட்லெட்டில் வெளியில் போகுது அப்படின்னம்னா, நம்ம வந்து தண்ணி அது என்ன துணியை நம்ம உள்ளே போட்டிருக்கிறத துணியை வந்து அது புளியுது, புளியிறப்போ வர்ற தண்ணியை வந்து அது வந்து வெளியேற்றும். இது நான் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நான் ட்ரெயினில் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரெயின் செலக்ட் பண்ணாமல் வாஷ்லே இருந்தாலும் கூட அந்த அவுட்லெட் வழியாக தண்ணி வந்து போகும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதில் வந்து ட்ரெயின் தான் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வாஷில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து தண்ணி அது வழியாக போகும். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வச்சுருக்கோம் நம்ம, அதனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஷேக் ஆகும் இது. இப்போ பாருங்கள், நான் வந்து வாஷில் வந்து மாற்றிட்டேன். நீங்கள் வாஷ்லேயே இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி அந்த சைடு போகும். இப்போ 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறமேல தான் நீங்கள் இதை வந்து எடுக்கணும். இப்போ எடுத்துகிட்டு நம்ம துணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம ஓரளவுக்கு இது வந்து காஞ்சிருக்கும். இதை அப்படியே நம்ம காய வச்சோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஒரு 1 hour 2 hour வந்து துணி வந்து நல்லா காஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.